உலக வரலாற்றிலேயே மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. இனி ஜென்மத்துக்கும் பரம்பரை பரம்பரைக்கே சக்கரை வியாதி வராதுங்க. இது ஒரு சில மகான்களுக்கே தெரிஞ்ச உண்மை. அந்த மகான்களில் இவரும் ஒருவர். அந்த மறைக்கப்பட்ட மூலிகையை இன்னைக்கு உடைய மருந்துக்கு பகிரங்கமா அறிவிக்கப்படுற ஒரு ஊரே இந்த மருத்துவத்தை செஞ்சு அந்த ஊருக்கே சக்கரை வியாதி இப்ப இல்லைங்க எப்பவுமே வரல அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணினாலும் அவனுக்கு சுகர் வரவே வராது, நோய்களை திரும்பவும் வராது. வங்கமாய் போன புற்று பீசனுக்கு முளைக்க உருப்பிடுமோன்னு போகர் பன்னெண்டாயிரத்துல எழுதி வச்சுக்கிட்டாங்க. எப்படி வங்கமாய் போன புற்று பீசனுக்கு முளைக்க உருப்பிடுமோ, அந்த வங்க சத்து உள்ள மூலிகைய அவங்க அந்த குழந்தைக்கு நம்ம ஏத்திட்டோம்னா கேன்சரே வராதுன்றீங்க? கேன்சர் வராது, சுகரும் வராது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் நண்பர்களே, உணவுமது என்ற அழகு குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்து வரும் என்னுடைய அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உலக வரலாற்றிலேயே மறைக்கப்பட்ட ஒரு உண்மை, அநேக சித்த மருத்துவர்களால் மறைக்கப்பட்டு வெளியே கொண்டு வராத ஒரு உண்மை என்ன அப்படி சொன்னா, இனி ஜென்மத்துக்கும் பரம்பரை பரம்பரைக்கே சக்கரை வியாதி வராதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். இது ஒரு சில மகான்களுக்கே தெரிஞ்ச உண்மை. அந்த மகான்களில் இவரும் ஒருவர். என்னன்னு சொல்றேன்னா, உலகத்தை அதாவது உலக ஆசைகளை வெறுக்கிறவன் மகான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்னைக்கு பார்க்க போறோம், இவருடைய குருநாதர். என்னன்னு சொன்னா, அந்த மறைக்கப்பட்ட மூலிகையை இன்னைக்கு உணவு மருந்துக்கு பகிரங்கமா அறிவிக்கப்படுறார். ஒரு ஊரே இந்த மருத்துவத்தை செஞ்சு அந்த ஊருக்கே சக்கரை வியாதி இப்ப இல்லைங்க எப்பவுமே வரல அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மருந்தை தான் இன்னைக்கு நமக்கு நம்முடைய நேயர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்ல போறாரு. நிச்சயமா கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இதோ உங்கள் அன்பு சகோதரன் குருநாதருடன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா சக்கரை 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கரை வியாதி வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. நான் எல்லாரையும் சொல்ல, இதுக்கு அநேக வழிகளில் நம்முடைய சித்தர்கள் ரெமெடி வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த அவங்களுடைய சிஷியர்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சித்த மருத்துவர்களால் அந்த மூலிகை தெரிஞ்சும் மறைச்சு வச்சு அது மூலமா அநேக வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மறைக்கப்பட்ட மூலிகைகளையும் மறைக்கப்பட்ட மருத்துவத்தையும் நம்முடைய உணவு மருந்து மூலமா மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ஆசையா இருக்குது, ஒரு தேடலா இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, இந்த மறைக்கப்பட்ட ஒரு மூலிகையை நீங்க நேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பரம்பரைக்கு பரம்பரையே யாருக்குமே சக்கரை வியாதி வராது, ஒரு ஊரே சக்கரை வியாதி இல்லாம இருக்குது, அந்த மருத்துவத்தை கடைபிடிச்சிட்டு சொல்லிங்களா, அந்த மருத்துவ முறை என்னையா, அது என்ன மருந்து கொடுக்கறாங்க, எவ்வளவு நாள் சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா எங்களுடைய சந்ததிக்கும் எங்களுடைய குழந்தைகள் சந்ததிக்கும் அதாவது பரம்பரை பரம்பரையா நோய் வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், அந்த மருந்து கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க ஐயா. அதாவது குழந்தைய சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த இதையும் மறைச்சோம்னா அதனால எந்த புரோஜனமும் கிடைக்காது, அதுக்கு பலன் கிடைக்கணும். அதாவது ஒண்ணு இல்ல, வேப்பம் கொழுந்து ஒரு கைப்பிடி. வேப்பம் கொழுந்து ஒரு கைப்பிடி, அவ்வளவுதான். துளசி ஒரு கைப்பிடி. துளசி ஒரு கைப்பிடி. இது ரெண்டையுமே அரைச்சி சும்மா ஆறுன சுடுதண்ணியில மூணாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஒரு மாதத்துல வரக்கூடிய மூணாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில அதிகாலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். கிடையாது. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது சின்ன குழந்தைகளா இருந்துச்சுன்னா சுண்டக்காய் அளவுக்கு, பெரிய பிள்ளைங்களா அதுக்கு மேல ஆச்சுன்னா அரை சுண்டக்காய் அளவுக்கு, அதுக்கப்புறம் மூணு வயசுக்கு மேல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, 12 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு 1.5 நெல்லிக்காய் அளவுக்கு, இவ்வளவுதான். 12 வயசு வரையும் கொடுத்துட்டு வந்துட்டா மொத்த மூணு மாசம் கொடுக்கணும். 3 வருஷம் கழிச்சு 6 மாசத்துக்கு ஒண்ணு கொடுக்கணும், அவ்வளவுதான். இத குடுத்துட்டு வந்தா அவன் ஆயுள் முழுவதும் அவனுக்கு உலகத்து எல்லாத்துக்கும் சுகர் வரும், ஆனா வரவே வராது.
ரொம்ப அருமையான விஷயங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. இது எப்படி குடுக்கணும்னா, அதாவது ஒரு கைப்பிடி அந்த வேப்பம் கொழுந்த ஐயா, வேப்பம் கொழுந்தையும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி துளசி, துளசி காட்டு துளசியா வீட்டு துளசி? இல்ல இல்ல, சாதா துளசி தான். சாதா துளசி ஒரு கைப்பிடி, ரெண்டுத்தையும் அரைச்சுக்கணுங்க. குழந்தைங்களா இருந்தாங்களா பாருங்க, மூணு மாசத்துக்கு ஒரு முறை குடுக்கணும் சொல்லிருக்காரு. அதுவும் மூணாவது வெள்ளிக்கிழமை வெறும் வயிற்றுல கொடுத்தா சிறப்புன்னு சொல்லியிருக்காரு. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களா இருந்தாக்க சுண்டக்களவு, சுண்டக்களவு மூணு வயசு குழந்தைங்க இருந்தா, இல்ல இல்ல ஒரு வயசுக்குள்ள குழந்தைங்க, ஒரு வயசு குழந்தையா இருந்தா ஒரு சுண்டக்களவு ரொம்ப சின்னசா எடுத்து அது பாலால தாய்ப்பால் ஊத்திக்கலாம் இல்லையா, தாய்ப்பால் ஊத்தி களை கொடுத்துலாங்க. இது மூணு மாசத்துக்கு ஒரு முறை மூணாவது வெள்ளிக்கிழமை காலையில வெறும் வயிற்றுல கொடுக்க சிறப்பு. அதுக்கப்புறம் அஞ்சு வயசு சொன்னீங்களா, மூணு வயசு முடிய, மூணு வயசு வரை அதே அளவுதான் கொடுக்கணும். மூணு மாசத்துக்கு ஒரு முறை மூணாவது வெள்ளிக்கிழமை. மூணு வயசுக்கு மேல ஒரு சுண்டக்காய் சைஸ் கொடுக்கலாமா? நெல்லிக்காய், ஒரு வீட்டு நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, சின்ன நெல்லிக்காய், அந்த அளவுக்கு மூணு வயசுக்கு மேல கொடுக்கலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை வயசு மேல? அதுக்கு 12 வயசு வரையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 12 வயசு வரையும் கொடுத்துட்டா நீ என்ன பண்ணனாலும் அவனுக்கு சுகர் வரவே வராது, நோய்களே பெரும்பகுதி வராது. இவ்வளவுதாங்க ரகசியம். இந்த பெரிய ரகசியத்தை தான் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. இனி நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க. இப்ப வேப்ப மரத்துல என்ன இருக்கு ஒரு கேள்விக்கு? துளசி, வேப்ப மரத்துல இருக்கிறது தங்க சத்து, துளசியில இருக்கிறது வங்க சத்து. நீங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா, இது கொடுத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு இந்த மருந்த சாப்பிட்டு வந்து வர்ற பிள்ளைங்களுக்கு கேன்சர் நோய் வராது. ஓ சூப்பர். அதாவது வங்கமாய் போன புற்று பீசெங்கு முளைக்க உருப்பிடுமோன்னு போகர் 12 எழுதி வச்சுட்டாங்க. எப்படி வங்கமாய் போன புற்று பீசெங்கு முளைக்க உருப்பிடுமா? அந்த வங்க சத்து உள்ள மூலிகைய அவங்க அந்த குழந்தைக்கு நம்ம ஏத்திட்டோம்னா கேன்சரே வராதுன்றீங்க? கேன்சர் வராது, சுகரும் வராது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நேயர்களே, ரொம்ப ஒரு அருமையான தருணம் தான் சொல்ல முடியும், விசேஷமான ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைய அருமையா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு அரை சுண்டக்காய் சைஸ் கொடுக்கலாம். சுண்டக்காய் மூணு மாசத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும், ஆனா 12 வயசு வரையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேல போனாக்க அதே வீட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை மூணாவது வெள்ளிக்கிழமை கொடுக்கணுங்க. வெறும் வயிற்றுல கொடுத்தா சிறப்பு. இதுல பத்தியும் கிடையாது, சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. சாதாரண வேப்பம் கொழுந்து துளசி தாங்க. இதை நார்மலா கொடுத்துருவாங்க. நம்முடைய பரம்பரைக்கு ஜென்மத்துக்கும் கேன்சர் சுகர் வரவே வராது, மற்ற நோய்களும் வரத்துக்கு யோசிக்கணும்னு சொல்ல வராங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம உணவு மருந்து சேனலுக்கு ஐயா சொல்லியிருக்காரு. மீண்டும் என்னுடைய தேடுதல் தொடரும். மறைக்கப்பட்ட மூலிகைகளை வெளியே கொண்டு வரதான் இந்த முயற்சி. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் இருக்கிற வரை நிச்சயமா எனக்கு தொட என்னோட கூட நானும் உங்களோட கூட சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் நாரகிதாஸ். நன்றி, வணக்கம்.